வல்லமையா மாண்புமிகு நம் இதய தெய்வம் அன்னை தமிழகத்தை இந்திய திருநாட்டிலே முதன்மை மாநிலமாக உருவாக்கிட இரவும் பகலும் ஊனுறக்கம் பார்க்காமல் உழைத்து இந்த அன்னை தமிழக மக்களுடைய நல்வாழ்விற்காக தன் உயிரையே அர்ப்பணித்து தியாகம் செய்திட்ட தியாகத்தின் திருவுருவம் தியாக தீபம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய புனித அரசின் தலைமை தாங்கி வழிநடத்துகிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு சாமானியனாக அம்மா அவர்களுடைய ஆன்மாவின் ஆசியோடு இன்றைக்கு ஜனநாயகத்தின் மாண்பை காப்பாற்றுகின்ற வகையிலே முதலமைச்சராக பொறுப்பேற்ற நாள் முதலாக இரவை பகலாக்கி உழைத்து அம்மாவின் அரசை வெற்றிகரமாக மக்கள் போற்றி வணங்குகிற வகையிலே வழிநடத்தி சென்று வரலாறு படைக்கின்ற கொங்கு சீமை தந்த வரப்பிரசாதம் சேலத்து சிங்கம் கொங்கு நாட்டு தங்கம் சாமானியத்திலே கிடைத்திருக்கிற அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அவருக்கு உற்ற உறுதுணையாக வழிகாட்டியாக மருது சகோதரராக இன்றைக்கு அன்னை தமிழகத்துடைய அம்மாவின் அரசை வழிநடத்தி வெற்றி வரலாறு படைத்து வருகிற பாண்டிய மண்டலத்தினுடைய வெற்றி மணிமகுடம் ஜல்லிக்கட்டு உரிமையை மீட்டெடுத்து தமிழனின் தன்மானம் காத்திட்ட தமிழின காவலர் அண்ணன் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்களும் இன்றைக்கு அம்மா வழியிலே நல்லாச்சி அதற்கு ஓராண்டு சாதனையே சாட்சி என்கிற அந்த லட்சியத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். இந்த 17 மாதங்களிலே புரட்சி தலைவி அம்மாவுடைய லட்சிய கனவை நிறைவேற்றுகிற வகையிலே அம்மாவர்களுடைய லட்சிய திட்டமான கனவு திட்டமான வெற்றிகரமாக திட்டமான தாலிக்கு தங்கம் வழங்குகிற 4 கிராமை 8 கிராமாக உயர்த்தி தந்துவதில் இன்றைக்கு சாதனை படைத்திருக்கிறார்கள். அதே போல் அம்மாவுடைய கனவு திட்டமான உழைக்கும் மகளிருக்கு இருசக்கர வாகனம் தருகிற அந்த வெற்றிகரமான கனவு திட்டத்தை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை அழைத்து வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் மக்கள் பங்களிப்போடு அந்த திட்டத்தை தொடங்கி வைத்து இன்றைக்கு 1 லட்சம் மகளிருக்கள் என்ற ஒரு வரலாற்று சாதனை படைத்திருக்கிறார். 219 ஆண்டுகளுக்கு மேலாக குடியாட்சி மலர்வதற்கு முன்பாக முடியாட்சி இருந்த காலத்திலிருந்து வந்த முடியாத பிரச்சனையாக இருந்த காவேரி நதிநீர் பங்கீட்டு பிரச்சனைக்கு அம்மா வகுத்து கொடுத்த சட்ட போராட்டத்தின் வழியிலே இன்றைக்கு மாண்புமிகு உச்சநீதிமன்றத்திலே ஒரு நிரந்தர தீர்ப்பினை பெற்று இன்றைக்கு மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலோடு மத்திய அரசு காவேரி மேலாண்மை ஆணையம் அமைக்க வேண்டும் காவேரி நீர் தர வேண்டும் என்கிற தமிழகத்துடைய உயிர் பிரச்சனையான தீபாராதர் பிரச்சனையான அதிலும் இன்றைக்கு மாபெரும் வெற்றி பெற்று அதே போல் ஜல்லிக்கட்டு உரிமை கிடைக்காது தமிழகத்துடைய வீரம் தமிழகத்துடைய பண்பாடு தமிழகத்துடைய வரலாறுலாம் மறைக்கப்பட போகிறது என்கிற இளைய சமுதாயத்தினுடைய கவலையை போக்குகின்ற வகையிலே தமிழினத்தினுடைய தன்மானத்தை காப்பாற்றுகின்ற வகையிலே நம்முடைய அருமையண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தலைநகர் டெல்லியை புறப்படுகிற போது நான் மீண்டும் இந்த அன்னை தமிழகத்திலே காலடி எடுத்து வைக்கிற போது அதற்கான அரசாணையோடு தான் வருவேன் என்று சூழ்நிலைக்கு தமிழினத்தினுடைய காவலராக இந்த தமிழர் பண்பாட்டை ஜல்லிக்கட்டு உரிமையை மீட்டுக் கொடுத்ததோடு மாத்திரம் அல்லாமல் மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையிலே துணை முதலமைச்சர் அவர்களும் ஏறத்தாழ 248 ஆண்டு கால ஒரு வரலாற்று உலக பிரசித்தி பெற்ற அந்த ஜல்லிக்கட்டினை நம்முடைய சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் என் அருமை சகோதரர் மாணிக்கம் அவர்களுடைய அன்பான வேண்டுகோளை அந்த பகுதி மக்களுடைய வேண்டுகோளை ஏற்று இதுவரை ஒரு வரலாற்றிலே 248 ஆண்டு வரலாற்றிலே உலக பிரசித்தி பெற்ற ஜல்லிக்கட்டை கொடி அசைத்து முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தொடங்கி வைத்த வரலாறு ஒரு புதிய விடியலை தேண்டி புதிய வரலாறை
இங்கே இந்த மதுரை மண்ணில் நம்முடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அம்மாவின் அரசு படைத்து காட்டியது. அதை தொடர்ந்து இன்றைக்கு வருமா வராதா, எங்கே போகும், எங்கே இருக்க போகிறது என்று சொன்ன எய்ம்ஸ், எட்டாக்கனியாக இருந்த அந்த எய்ம்ஸை இன்றைக்கு தமிழகத்துடைய இதயக்கனியாக மாற்றியிருக்கிற அந்த சாதனையும் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் பாரத பிரதமரிடத்தில் இன்றைக்கு அந்த வெற்றியை பெற்று தந்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்து இன்றைக்கு மக்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்கின்ற வகையில் மக்கள் எதை எண்ணுகிறார்களோ, மக்கள் எது தேவை என்று சொல்கிறார்களோ அதை நிறைவேற்றுகின்ற வகையிலே ஸ்டெர்லைட் ஆலைக்கு பூட்டு போடப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு இன்றைக்கு கரிகால் சோழன் காலத்தில் இருந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த நீர்நிலைகளை பாதுகாக்கிற அந்த குடி மராமத்து என்கிற அந்த சீர்மிகு திட்டத்தை இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் 2ம் கரிகால் சோழனாக இன்றைக்கு குடி மராமத்து மன்னனாக, குடி மராமத்து நாயகனாக, விவசாயிகளுடைய வாழ்விலே இன்றைக்கு ஒளியேற்றி வைக்கின்ற ஒரு சீர்மிகு சிறப்பு முன்னோடி திட்டமாக குடி மராமத்து பணியை முதல் கட்டமாக 100 கோடியில் 1200 பொதுப்பணி கண்மாய்களை தூர்வாரி விவசாயிகளுடைய வாழ்விலே ஒளியேற்றி வைத்து அந்த நீர்நிலைகளை காப்பாற்றியதோடு மட்டாமல் நம்முடைய நிலத்தடி நீர் உயர்வதற்கும் விவசாயிகளுக்கும் குடிநீருக்கும் ஆக ஒரே கல்லிலே ஹாட்ரிக் சாதனை என்பதை போல விவசாயிகளுக்கு விவசாயத்திற்கும் மக்களுக்கு குடிநீருக்காகவும் நீர்நிலை பாதுகாப்பதற்கும் என்று 3 ஹாட்ரிக் சாதனைகளை இந்த குடிமராமத்தில் சாதித்து காட்டியிருக்கிறார். அதற்கு பிறகு வண்டல் மண் எடுக்கின்ற அந்த வரலாற்று சிறப்புமிக்க அந்த ஒரு சாதனை, தன்னுடைய நிலத்திலே தன் பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த கண்மாயிலிருந்து வண்டல் மண் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் பொதுப்பணித்துறையிலிருந்தே, வருவாய்த்துறையிலிருந்தோ, தொழில்துறையிலிருந்தோ நீங்கள் அனுமதியை பெற்று, அப்படி அனுமதியை பெற்றதற்கு பிறகு நீங்கள் எடுத்து செல்கிற போது நேரம் அதிகமாகிவிடுது என்று வருவாய்த்துறையில் இருந்து கூட அந்த மண்ணை எடுத்து செல்கிற போது பல்வேறு தடைகள் இருந்ததை, காலங்காலமாக இருந்ததையெல்லாம் ஒரு விவசாயியுடைய மகனாக, ஒரு உழவனுடைய மகனாக புரிந்து அறிந்து தெரிந்த காரணத்தினாலே காலங்காலமாக பயிரிட்டு வந்த அந்த விவசாய நிலம் சத்தை இழந்து தன் நிலையை இழந்து இருக்கின்ற காரணத்தினாலே அந்த விவசாய நிலத்தினுடைய தரத்தை சத்தை உயர்த்துவதற்காக வண்டல் மண்ணி இலவசமாக உங்கள் அருகாமையில் இருக்கிற குளத்திலே, குட்டையிலோ, கண்மாயிலோ எடுத்துக்கொண்டு அந்த சத்து நிறைந்திருக்கிற புதிய அந்த வண்டல் மண்ணை உங்களுடைய விவசாய நிலத்திலே நீங்கள் பரப்பி உயிரற்று இருக்கிற அந்த விவசாய நிலத்திற்கு உயிர் கொடுக்கிற அந்த வண்டல் மண் திட்டத்தை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒரு வரலாற்று தீர்ப்பினையும், வரலாற்று திட்டத்தையும், வரலாற்று நிகழ்வையும் இந்த அன்னை தமிழகத்தில் நிகழ்த்தி காட்டினார் மாண்புமிகு முதலமைச்சரும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும். அதேபோல் சட்டமன்ற கூட்டத்தொடர் உங்களால் நடத்த முடியுமா, உங்களால் எதிர்கொள்ள முடியுமா என்று கேட்கிற போது 2 நிதிநிலை அறிக்கைகளை தாக்கல் செய்து 2 நிதிநிலை கூட்டத்தொடரையும் கவர்னர் கூட்டத்தொடரையும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் எதிர்வருகிற அந்த கேள்விகளை துப்பாக்கி தோட்டாவிலிருந்து துப்பாக்கியிலிருந்து பாய்கிற தோட்டாக்களைப் போல, வில்லிலிருந்து புறப்படுகிற அம்பை போல இன்றைக்கு பதிலறைக்கு எடுத்து வைத்து எல்லோருடைய வியப்பிலே ஆழ்த்துகிற வகையிலே, எதிரடியை எதிர்த்து ஓடுகிற வகையிலே இன்றைக்கு மிக சிறப்பாக பல்வேறு ஊடகங்கள் கூட பாராட்டியிருந்தார்கள் எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை. எங்களுடைய துணை முதலமைச்சருடைய துணையோடு வழிகாட்டுதலோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு அரசியல் சாணக்கியர்களாக நாம் பார்த்திருக்கிற பேரறிஞர் அண்ணா, அதற்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜர், அதற்கு பிறகு நம்முடைய மன்னாதி மன்னன் மக்கள் உலகம் பொன்மணம் தலைவன் புரட்சி தலைவர், அதற்கு பிறகு இதய தெய்வம் அம்மா, பேரறிஞர் அண்ணா சொன்னார் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்பதைப் போல அந்த அமைச்சர் முதலமைச்சராக இருந்த அவர் கையாண்டு அந்த விதத்தையெல்லாம் ஒப்பிட்டு இவர்களுடைய வழியிலே இன்றைக்கு மிக அற்புதமாக இன்றைக்கு சட்டசபையை கையாண்டு அதை வழிநடத்திய பாங்கு இந்த தலைவர்களுடைய அந்த திறமையை, இந்த தலைவர்களுடைய அந்த மதிநுட்பத்தை, இந்த தலைவர்களுடைய அணுகுமுறையை நமக்கு நினைவூட்டுவதாக இருக்குது என்று பல்வேறு ஊடகங்கள் நேற்றைய தினம் பாராட்டியதை நான் இங்கே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே சட்டமன்றமாக இருந்தாலும், மக்கள் மன்றமாக இருந்தாலும், பொதுக்கூட்டமாக இருந்தாலும் அவர்கள் ஆதாரபூர்வமான வாதங்கள் என்பதை அழகாக எடுத்து வைத்து இன்றைக்கு மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறார். எளிமையான முதல்வர் அம்மாவின் பிள்ளையாக இருந்து அவர் காட்டுகிற எளிய அணுகுமுறை இன்றைக்கு எல்லோரும் கவர்ந்திருக்கிறார். குறிப்பாக இளைய சமுதாயத்திற்கு அவர் காட்டுகிற கனிவு, இளைய சமுதாயத்திற்கு அவர் தாயுள்ளம் கொண்டு அரவணைக்கிற அந்த பாங்கை பார்த்து அம்மா அவர்கள் இருக்கிற போது எப்படி இளைய சமுதாயம்
கடலை தேடி நதிகள் ஓடி வருவதைப் போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற இந்த சமுத்திரத்தை தேடி இன்றைக்கு இளைய சமுதாயம் என்கிற நதிகள் ஓடி வருகிற காட்சியை நான் பார்ப்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. இப்படி பல்வேறு சாதனைகளை இன்றைக்கு சத்தமில்லாமல் சாதித்து காட்டி அந்த சாதனைக்கு எந்த விதமான பாராட்டுகளையோ எந்த விதமான புகழுரையோ எதிர்பாராமல் நான் தாயினிடத்திலே பயிற்சி பெற்றவன், புரட்சி தலைவி அம்மாவிடத்திலே பயிற்சி பெற்றவர், புரட்சி தலைவி அம்மாவுடைய வழியிலே நடப்பவர், புரட்சி தலைவி அம்மாவுடைய சிந்தனையை செயல்படுத்துவர் என்பதையெல்லாம் இன்றைக்கு ஆதாரத்தோடு நிரூபித்து காட்டியிருக்கிற நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையிலான ஓராண்டு ஆட்சியினுடைய சாதனைகளை கிராமம் கிராமமாக வீடு வீடாக துண்டு பிரசுரங்களை அச்சடித்து தமிழகம் முழுவதும் இருக்கிற 32 வருவாய் மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று அங்கே மக்களோடு மக்களாக அவர்களோடு உணவு உண்டு, அங்கே மக்களோடு மக்களாக அவர்களோடு நாங்கள் உண்டு உறங்கி இரவில் அங்கே தங்கி அங்கே நாங்கள் காலையிலே அந்த கடமைகளாம் முடித்து அவருடைய அரசின் நலத்திட்டங்களை பெறுவதற்கான மனுக்களாக இருந்தாலும் அந்த மனுக்களையும் பெற்றுக்கொண்டு அதேபோல் அந்தந்த பகுதியிலே கொடுக்க வேண்டிய நலத்திட்ட உதவிகளையும் அரசு அலுவலர்களை அழைத்து சென்று அங்கே கொடுப்பதற்கும், செல்லுகிற வழியிலே இருக்கக்கூடிய கிராமங்கள் செல்லுகிற வழியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைய சமுதாயத்துறை உள்ளிருப்பவர்களெல்லாம் அவர்களெல்லாம் அழைத்து அம்மாவுடைய அரசினுடைய சாதனையை எடுத்து சொல்லி எதிர்கட்சியினர் இன்றைக்கு பரப்பி வருகிற பொய் குற்றச்சாட்டுகளை, ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை, உண்மைக்கு மாறான குற்றச்சாட்டுகளை, எதிர்கட்சியினர் இன்றைக்கு பரப்புகிற அவச்சொல்களை, எதிர்கட்சியினர் குட்டி கட்சியினர் லெட்டர் பேர் கட்சியினர் இன்றைக்கு எடுத்து வைக்கின்ற அந்த பழி சுமத்தல்களெல்லாம் இன்றைக்கு துடைத்து எரிகின்ற வகையிலும், உண்மையை இன்றைக்கு நாட்டுக்கு ஊருக்கு உலகத்திற்கு எடுத்து சொல்கிற வகையிலும், இன்றைக்கு நற்றமிழ் நாட்டினுடைய இந்த நல்ல செய்தியை ஊர் முழுவதும் எடுத்து சென்று உலகம் பாராட்டை பெற்றுகிற வகையில் இப்போது இளைஞர் படை கழக புரட்சி தலைவர் அம்மாவுடைய திருநாமத்திலே இன்றைக்கு பணியாற்றி வருகிற அம்மாவினுடைய படை, இந்த தியாகப்படை இன்றைக்கு தியாகத்தை புரிந்து முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாருடைய அந்த வரலாற்று சாதனைகளை, அம்மா அரசினுடைய அந்த வெற்றியை மக்களிடத்தில் எடுத்து சொல்வதற்காக, மக்களோடு மக்களாக இருந்து செய்வதற்காக முதல் கட்டமாக மதுரை மாவட்டத்திலே 10 தொகுதிகள் இருக்கிறது. அந்த 10 தொகுதிகளிலே 5 நாட்கள், ஒரு நாட்களுக்கு 2 தொகுதிகள் வீதமாக வருகிற ஞாயிற்றுக்கிழமை பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த தின விழாவிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும், தென் தமிழகத்தில் இருக்கிற அமைச்சர் பெருமக்களும், நம்முடைய மதுரை மாவட்டத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், என் அருமை சகோதரர் பெரியபுலா, ஏனென்றால் முதல் வெற்றியை அறிவித்தது நம்முடைய மேலூர் தொகுதி, என் அருமை சகோதரர் பெரியபுலான் மேலூர் தொகுதியும், உலக பிரசித்தி பெற்ற ஜல்லிக்கட்டை வரலாறு படைத்திருக்கிற வகையில் நடத்தி காட்டியிருக்கிற சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் அவர்களும், திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் என் அருமை அண்ணன் ஏ கே போஸ் அவர்களும், என் மரியாதைக்குரிய நீதிபதி உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும், எங்களுடைய இந்த மதுரை புறநகர் மாவட்டத்தை கட்டி காட்டு வழிநடத்துகிற எங்கள் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய 45 ஆண்டுகள் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக இருக்கிற அருமையனன் வி வி ராஜன் செல்லப்பா அவர்களும், மற்றும் இந்த மாவட்டத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், இதே தெய்வம் அம்மா பேரவுடைய மாவட்ட செயலாளர், புதிதாக பொறுப்பேற்று களம்காண புறப்பட்டிருக்கிற தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் சரவணன் அவர்களும், எங்களுடைய மாநிலத்தினுடைய பொறுப்பாளர்கள், இணை செயலாளர், ஏறத்தாழ 35 ஆண்டுகால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அண்ணன் இளங்கோவன் அவர்களும், என் அருமை சகோதரர் கழகப்பணிக்கு உற்ற உறுதுணையாக இருந்து இளைஞரிலே பெருமை சேர்த்து அம்மா பேரவையிலே புதிதாக பொறுப்பேற்று புதிய பாதையை புதிய படையை வழிநடத்துவதற்கு புறப்பட்டிருக்கிற என் அருமை சகோதரன் சதன் பிரபாகர் அவர்களும், வெற்றன் சீனிவாசன் திண்டுக்கல் சீனிவாசன் அண்ணன் அவர்களும், கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களும் எல்லோரும் இங்கே வருகை தந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பச்சை கொடி அசைத்து சைக்கிளை ஓட்டி அதை தொடங்கி வைக்க இருக்கிறாங்க. 6 மணிக்கு இந்த நிகழ்ச்சியை தொடங்கி நாங்கள் வரிசையாக இங்கே கிழக்கு தொகுதி அம்மா திடலிலே தொடங்கி பாண்டி கோயில் வழியாக ஒத்தக்கடையிலே, அதற்கு பிறகு 4 வழிச்சாலை வழியாக தெற்கு தெரு விநாயகபுரத்தில் மதிய உணவு எடுத்துக்கொண்டு, அதற்கு பிறகு மாலை மேலூர் நகரத்தில் வல்லாளப்பட்டி வழியாக அலர் கோயிலில் இரவு அங்கே மாபெரும் சாதனை விளக்க பிரச்சார கூட்டம் நடைபெறுகிறது.
அங்கே நலத்திட்ட உதவிகளும் வழங்குகிறோம். அங்கே கோரிக்கை மனுக்களையும் பெற்றுக்கொள்கிறோம். வளர்ச்சி திட்டங்களுக்கான ஆலோசனைகளை மக்களிடத்திலே பெறுகிறோம். இது முதல் நாள் நிகழ்ச்சி. அதைத் தொடர்ந்து இரண்டாவது நாள் அழகு கோயிலே காலையிலே 18-ஆம் படி கருப்பனை வணங்கி அங்கே இருந்து நாங்கள் தொடங்கி அழகர் கோயிலிருந்து சத்திரப்பட்டி வழியாக அலங்காநல்லூர் பேரூராட்சி வழியாக சோழாந்தானிலே நுழைந்து அந்த கோட்டையிலே நாம் இன்னும் மேற்கொள்ள வேண்டிய பல்வேறு பணிகளை அங்கே மனுக்களாக பெற்று நலத்திட்ட உதவிகளை தனிச்சம் பகுதிகளெல்லாம் அங்கே பகுதிகளெல்லாம் சந்தித்து அவர்களுக்கு வழங்க வேண்டிய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு அங்கே மதிய உணவை எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு தனக்கன்குளம் வழியாக திருப்புறகுன்ற தொகுதியிலே நுழைந்து 100 அடி கம்பம் உயரமாக இன்றைக்கு பறந்து கொண்டிருக்கிறது. 100 ஆண்டுகள் புரட்சித் தலைவி அம்மாவுடைய சாதனை, 300 ஆண்டுகள் அம்மாவுடைய சாதனை இந்த தமிழ் மண்ணிலே உருவாக்கிப்பட வேண்டும் என்கிற அந்த காலகட்டத்தை நினைவூட்டுகிற வகையிலே தட்டி எழுப்புகிற வகையிலே 101 அடியில் இன்றைக்கு வானுயிர பறந்து கொண்டிருக்கிற கழக கொடி கம்பத்தின் அருகே திருப்புறகுன்ற தொகுதியைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள். அதைத் தொடர்ந்து கப்பலூரிலிருந்து திருமங்கலம் நகர்ப்பகுதிக்கு சென்று அங்கே இரவு தங்கி அங்கே மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற கூட்டத்தை நடத்தி அதைத் தொடர்ந்து காலையிலே அங்கிருந்து புறப்பட்டு செவ்வாய்க்கிழமை திருமங்கலத்திலிருந்து கள்ளிக்குடி வழியாக, கள்ளிக்குடி என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கோட்டை, அந்த கள்ளிக்குடிக்கு மிக விரைவிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு நல்ல செய்தியை அறிவிக்க இருக்கிறார்கள். திருமங்கலம் தொகுதிக்கு அந்த கள்ளிக்குடியை தொடர்ந்து வில்லூர் வழியாக டி கல்லுப்பட்டி வழியாக சென்று பேரையூரிலே இரவு தங்கள், கள்ளிக்குடியிலே மதிய உணவை எடுத்துக்கொண்டு இரவு உணவுக்காக இரவு தங்குமிடத்திற்காக பேரையூருக்கு செல்கிறோம். அங்கே நலத்திட்ட உதவிகளை வழங்கி கூட்டத்தை நடத்தி கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு அதற்கு பிறகு பேரையூரிலிருந்து புறப்பட்டு சேடப்பட்டி வழியாக உசிலம்பட்டி தொகுதியிலே அங்கே சிங்க கூட்டங்கள் நிறைந்திருக்கிற நம்முடைய தேசியம் தெய்வீகம் கண்களாக இருக்கக்கூடிய ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவரை தெய்வமாக வழி வந்தவர்களாக இருக்கக்கூடிய சேடப்பட்டியிலே உசிலம்பட்டி தொகுதியிலே சென்று அண்ணன் நீதிபதி அவருடைய தலைமையிலே சென்று உசிலம்பட்டியிலே மதிய உணவை எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு வாளாந்தூர் வழியாக செல்லம்பட்டி வழியாக கருமாத்தூர் வழியாக செக்கார்நூரில் வந்து இரவு தங்கள், அதற்கு பிறகு செக்கார்நூரிலே புறப்பட்டு செக்கார்நூரிலிருந்து நாகமலை புதுக்கோட்டை மீண்டும் நம்முடைய திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு வந்து அண்ணன் போஸ் அவருடைய தலைமையிலே அங்கே பல்வேறு கோரிக்கை மனுக்களை பெற்று அதற்கு பிறகு விராட்டிபத்து மேற்கு தொகுதியிலே வந்து அதற்கு பிறகு காலவாசல் மேற்கு தொகுதியிலே வந்து ஆரப்பாளையம் மேற்கு தொகுதியிலே வந்து மத்திய தொகுதியிலே வந்து வைகை ஆற்றோர மத்திய தொகுதியிலே வந்து தெப்பக்குளம் தெற்கு தொகுதி, தெப்பக்குளம் தெற்கு தொகுதிக்கு வந்து அண்ணாநகர் வழியாக வடக்கு தொகுதிக்கு வந்து கோமதிபுரம் வழியாக தெற்கு தொகுதிக்கு வந்து மீண்டும் கிழக்கு தொகுதி அம்மாதிரர்களுக்காக வந்து இரவு இதே இடத்துல 5 நாட்கள் கழித்து இதே இடத்துல வந்து அதை முதல் கட்டத்தை நிறைவு செய்து அடுத்த கட்டத்திற்கான எங்கே நாங்கள் தொடங்குகிறோம் என்கிற அறிவிப்பையும் இங்கே வெளியிட்டு இப்படி 32 வருவாய் மாவட்டங்களிலும் கிராமம் கிராமமாக சென்று ஒட்டுமொத்த வாக்காளர்களையும் சந்தித்து ஒட்டுமொத்த வாக்காளரிடத்தில் அம்மாவுடைய சாதனையை எடுத்து சென்று எதிர்கட்சிகள் பரப்பி வர அவதூறு பிரச்சாரங்களை முறியடித்து இளைஞர் படை அது எங்கே இருக்கிறது என்றால் அம்மாவினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தான் இருக்கிறது. இளைஞர் படை எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அது எடப்பாடியார் தலைமையில் இருக்கிறது. இளைஞர் படை எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அது அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய தலைமையில் இருக்கிறது. இளைஞர் படை எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அது புரட்சித் தலைவி அம்மா பேரவையில் இருக்கிறது. இளைஞர் படைகிற அந்த துவக்க விழா நிகழ்ச்சியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர் பெருமக்களும் இங்கே 6 மணிக்கு துவங்கி 9 மணிக்கு நிறைவு செய்து அதற்கு பிறகு அவர்கள் புறப்பட்டதற்கு பிறகு காலை உணவை நாங்கள் இங்கே முடித்துக்கொண்டு இங்கிருந்து எங்களுடைய வெற்றி பயணம், சாதனை விளக்க பிரச்சார பயணம், கிராமத்தை நோக்கி ஒவ்வொரு வீடு வீடாக நோக்கி மக்களை நோக்கி அந்த சந்தித்ததற்கு பிறகு அதற்கு பிறகு கோட்டையை நோக்கி பாராளுமன்ற தேர்தலை நோக்கி வருகிற பாராளுமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாளை நமது 40 நமது என்ற அம்மாவினுடைய அந்த லட்சிய கோஷத்தை அந்த கொள்கையை நிறைவேற்றுகிற வகையில் நம்முடைய பயணம் தொடங்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த அழைப்புகள் நாடாளுமன்றத்தோடு அம்மா தலைமை தாங்கி இருக்கிற அந்த அழைப்பதிலும் இங்கே ஒரு தூணாக அண்ணன் எடப்பாடியாராகவும் இன்னொரு தூணாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்களையும் இங்கே கட்டி காத்துக்கிற இந்த அழைப்புதலை இன்றைக்கு நான் உங்களிடத்தில் கொடுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் ஊடக நண்பர்கள் மக்களிடத்தில் எடுத்து சென்று இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று அம்மாவுடைய அரசனுடைய சாதனையை, மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியாருடைய சாதனையை உங்களுடைய ஊடகங்களுக்கு கொள்கைகள் வேறாக இருக்கலாம், கட்சிகள் வேறாக இருக்கலாம், நிறுவனர்கள் வேறாக இருக்கலாம், ஆனால் உண்மையை உரக்க சொல்வதிலே நீங்கள் எல்லோரும் ஓரினமாக இருந்து தமிழினமாக இருந்து தமிழினத்திற்கு ஆற்றி வருகிற இந்த சேவையை, தமிழினத்திற்கு ஆற்றி வருகிற அம்மாவினுடைய இந்த தியாகத்தை, தமிழினத்திற்கு ஆற்றி வருகிற அம்மாவுடைய தியாகத்தை
மாக இருந்து தமிழினமாக இருந்து உண்மையினமாக இருந்து மக்களிடத்தில் எடுத்து சென்று எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று உங்களை வணங்கி கேட்டு நாங்கள் அன்பான அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கிற என் மதுரை ஊடக நண்பர்கள் அத்தனை பேர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்கள் புரட்சி தலைவர் அம்மா பேரவையின் சார்பாகவும் சட்டமன்ற உறுப்பினர் சார்பாகவும் அம்மா அரசின் சார்பாகவும் நன்றி கூறி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது அம்மாவுடைய அந்த ஓராண்டு சாதனை என்பதை மையமாக வைத்து இலக்கு வந்து நாடாளுமன்றத்தில் அடித்தளம் அம்மாவுடைய ஓராண்டு சாதனை மாண்பு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் பொறுப்பேற்று அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வழிகாட்டுதான் நடைபெற்ற இந்த ஓராண்டு அதுதான் எங்களுடைய தலைப்பே வந்து அம்மா வழியில் நல்லாச்சு அதற்கு ஓராண்டு சாதனையே சாட்சி. இந்த தலைப்பின் கீழே தான் துவக்கம் இலக்கு நாடாளுமன்றத்தில் வந்து இலக்கு நாங்கள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே துவக்க விழாவுக்கு பங்கேற்பாளர்கள் 25,000 பேர்கள் 1,000 பேர்கள் இங்கேருந்து நாங்கள் துவங்குறோம் நம்பர் போட்டு அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்பாடு நடக்கும். அதுக்கு நம்ம குழு அமைச்சிருக்கிறோம். ஒரு தொகுதிக்கு 100 பேர், 10 தொகுதிக்கு 1,000 பேர். இப்போ சிவகங்கையில் 4 தொகுதி இருக்குன்னா 400 பேர் போவோம். துவக்க விழாவுக்கு 10,000 பேர் 15,000 பேர் வருவாங்க. பட் தொடர் சைக்கிள் பயணத்தை மேற்கொள்வது வந்து இப்போ இந்த மாவட்டத்தில் இருக்கிற கேடர்ஸ் இந்த மாவட்டத்தில் தான் இருப்பாங்க. இப்போ அடுத்து சிவகங்கை மாவட்டம்னா அங்கேருந்து கேடர்ஸ் எடுத்து அந்த 4 தொகுதியில் சுற்றிடுவோம். அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டம் 4னா அந்த 4 போடணும். விருதுநகரில் 7னா அந்த 7 இருக்கும். இப்படி ஒவ்வொரு மாவட்டங்களாக 32 வருவாய் மாவட்டங்கள்லேயும் 51 கழக அமைப்பு ரீதியான 51 கழக மாவட்டங்களும் மாண்பு முதலமைச்சர் அவர்களும் மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களும் கழக அம்மா புரட்சித்துறை பேரைக்கு இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த அந்த வாய்ப்பை பொன்னான புனித வாய்ப்பாக கருதி நம்முடைய தொண்டர்களுடைய ஒத்துழைப்போடு நம்முடைய தலைமை கழக நிர்வாகி ஒத்துழைப்போடு நம்ம மாவட்ட கழக நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்போடு சட்டமன்ற உறுப்பினர் ஒத்துழைப்போடு எங்கள் கழக புரட்சித்துறை அம்மா பேரவை அதை வெற்றிகரமாக நடத்தி அரசு சார்பாக நலத்திட்ட உதவிகள் அங்கே வழங்கக்கூடிய அந்த நிகழ்வில் நாங்கள் சைக்கிள் பேரணியாக போகிற போது மக்களிடத்தில் கோரிக்கை மனுக்களை பெற்று அங்கே நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த நலத்திட்டங்களை எல்லாம் முதியோர் ஓய்வூதியம் அங்கே கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு அங்கே அன்னைக்கு இரவு தான் 5 இடங்களில் இங்கே தொடங்கிறது 1st பாயிண்ட் மேலூர் அழகர் கோயிலில், 2nd பாயிண்ட் வந்து திருமங்கலம், 3rd பாயிண்ட் வந்து பேரையூர், 4rd பாயிண்ட் செக்கார்நோனி, 5rd பாயிண்ட்டு போற வழியில நாங்க வந்து இருந்ததுன்னா நாங்க கொடுத்துருவோம். இத்தனை சாதனை பண்ணி இருக்கக்கூடிய அரசு வந்து பிஜேபியினுடைய தேசிய தலைவர் அமித்ஷா ஒரு ஊழல் மிகுந்த தமிழகம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம ஜெயக்குமார் சார் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அது வந்து அப்படி இருந்திருக்காது, மொழி பேப்பில் வந்து மாற்றம் இருந்திருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ தமிழிசை என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் கிடையாது, மொழி பேப்பு சரியாக தான் இருக்கு, தமிழகத்தை தான் அவர் சுட்டி காட்டி இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். மொழிபெயர்ப்பு சரியா இருக்கா சரியா இல்லையான்னு அதுக்குள்ளே போகலை. எங்கள் மாண்பு மீன்வளத்துறை அமைச்சர் தெளிவாக பதில் சொன்னார். இருந்த போதிலும் கூட பிஜேபி வந்து அவங்களுடைய லட்சியம் என்னன்னா காங்கிரஸ் அல்லாத இந்தியாவை பிஜேபியின் ஆளுகைக்குள் கொண்டு வர வேண்டும், இது அவங்களுடைய கொள்கை. அவங்களுடைய லட்சியம் என்ன அப்படின்னு சொன்னால் ஊழலற்ற அரசை அமைத்து வளர்ச்சிக்கான அரசாக இருப்போம் அப்படின்னு அவங்க லட்சியம் சொல்கிறாங்க. அவங்க எந்த மாநிலத்தில் போய் பிரச்சாரம் பண்ணாலும் அவங்க முதல்ல சொல்கிறது நாங்கள் வளர்ச்சியை தருவோம் ஊழலை ஒழிப்போம். அந்த ஒரு மரபின் அடிப்படையில் எந்த மாநிலத்துக்கு போனாலும் அவங்க இதை தான் சொல்கிறாங்க. எந்த மாநிலத்தில் அவங்க இதை சொல்லாமல் இருந்திருக்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள், நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். ஆகவே இது அவருடைய ரெகுலராக பேசுகிற ஒரு அரசியல், ஒரு பொதுக்கூட்டத்திலேயோ ஒரு அவங்களுடைய 10,000 தொண்டர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு அகில இந்திய கட்சி தலைவர் பேசுகிற போது அந்த தொண்டர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிற வகையில் பிற மாநிலங்களில் என்ன பேசினார்களோ அதே தான் இங்கே பேசியிருக்கிறார்களே ஒழி எந்த மாநிலத்திலே அவர்கள் இது போன்று பேசாமல் இருந்திருக்கிறார்கள். ஆகவே இது அவர்கள் சொல்லுகிற அந்த இது எதை குறிப்பிட்டு எந்த இடத்துல என்ன என்று சொல்லுகிற போது தான் அதற்குரிய நாம் பதிலை சொல்ல வேண்டுமே தவிர இது போன்ற வாதங்களை விவாதங்களாக வைக்கிறது என்பது அவ்வளவு இல்லை. நல்ல கேள்விதான். அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. நாங்கள் இன்றைக்கு ஒவ்வொரு மாநிலமாக நாங்கள் வந்துட்டே இருக்கிறோம், எங்கள் ஆளுகைக்குள்ளே கொண்டு வந்துட்டே இருக்கிறோம், நாங்கள் இதை தருவோம். அப்போ தருவோன்னா என்ன,
இருக்கிறது இல்லைன்னு சொன்னாதான் வந்து நாங்கள் வந்து தர முடியும்னு சொல்றதுதான் அவங்களுடைய வாதம். நாங்கள் வர்றவங்களுடைய வாதங்கள், தலைவர்களுடைய வாதங்கள், இதெல்லாம் நாங்கள் முக்கியத்துவம் தர்றதை காட்டிலும் மக்களுடைய எண்ணங்கள், மக்களுடைய தேவைகள், மக்களுடைய உணர்வுகள், அதை ஏற்றபடி அரசை நடத்தி நாங்கள் மக்களிடத்துடைய உணர்வுகளை பெற்றதுனால தான் 32 ஆண்டுகளுக்கு பிறகு அம்மாவுடைய சாதனையை முன்வைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்வந்தது. இன்றைக்கு நாங்கள் 45 ஆண்டுகள் நிறைவு செய்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பல்வேறு சாதனை திட்டங்களை, சத்துணவு திட்டம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், சைக்கிள் வழங்குகிற திட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், லேப்டாப் வழங்குகிற திட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தாலிக்கு தங்கம் வழங்குகிற திட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஸ்கூட்டி வழங்குகிற திட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்தியாவில் 1000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்குகிற திட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், 18000 ரூபாய் கற்பிணி தாய்மார்களுக்கு கொடுப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்படி எங்களால் அரசின் சாதனைகளை சொல்ல முடியும். இதற்கு முன்பாக இருந்த 5 முறை அரசில் இருந்தவர்களும் சொல்ல முடியாது. இப்போது புதிதாக ஒரு எல்லைக்குள் கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்பவர்களும் இன்றைக்கு மலர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இரட்டலை மலர வைக்க வேண்டியதோ வேறு மலர் வைக்க வேண்டியதோ மக்கள் கையில் தான் இருக்கிறது. பிரச்சாரம் பண்ணுகிற போது, பிரச்சாரங்களை முன்னெடுத்து செல்கிற போது பல்வேறு வாதங்களை முன்வைப்பார்கள். அந்த வாதங்களிலே உண்மை இருக்கிறதா உண்மை இல்லையா என்பதை நான் மறுத்து சொல்வதை காட்டிலும் மக்கள் மறுத்து சொல்லி அதற்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மத்திய அரசோடு இணக்கமாக இருக்கிற காரணத்தால் தான் எய்ம்ஸ் 1500 கோடிக்கு வந்திருக்கிறது, 8 வழிச்சாலை 10250 கோடிக்கு வந்திருக்கிறது, 4 வழிச்சாலை வந்திருக்கிறது, இங்கே 4 அடுக்கு பாலத்தை 2 அடுக்கு பாலத்தை ஞாயிற்றுக்கிழமை 57 கோடியில் நம்முடைய இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் 110 கோடியில் அம்மா அறிவித்தார்கள். அதை இன்றைக்கு கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு பறக்கும் சாலையாக இருக்கக்கூடிய பாண்டியன் ஹோட்டலிருந்து நத்தம் சாலை வரை கொண்டு வரக்கிறார். அடுத்து மேலூரிலிருந்து தஞ்சாவூர் வரை 4 வழிச்சாலைகள் 8 வழிச்சாலைகளாக கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். அதே போல் தனுஷ்கோடி வரை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். இப்படி 4 வழிச்சாலைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அது மத்திய அரசு தான் வந்து கொண்டிருக்கிறது. நிதிகள் கொடுத்திருப்பதாக அகில இந்திய தலைவர் அவர்கள் கூட சொல்லியிருக்கிறார்கள். புள்ளி விவரங்களை எல்லாம் ஆகவே இணக்கமாக இருந்து மக்கள் நலனுக்கு எதாக இருக்குதோ அதெல்லாம் இருக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே சொன்ன போல திராவிட இயக்கத்தில் வந்து உரிமைக்கு கை கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்கிற அந்த திராவிட இயக்கத்தினுடைய வழியில நாங்கள் வருகிறோம். வருமான வரி சோதனை ஒரு நெருக்கடி அச்சுறுத்தல் கொடுக்குற மாதிரி காலம் காலமாக நடந்து வருகிற இது போன்ற சம்பிரதாயங்களுக்கான விஷயங்களை யார் அதிகாரத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் அதிகாரத்தினுடைய அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் அந்த கருவி அந்த அதிகார கருவியை பயன்படுத்துவதும் அதை அச்சுறுத்துவதற்காக பயன்படுத்துகிறார்களா, நியாயத்துக்கு பயன்படுத்துகிறார்களா, அல்லது எதிரிகளை அழிப்பதற்கு பயன்படுத்துகிறார்களா என்பதெல்லாம் தீர்ப்பிலே தான் தெரியும். இது காலங்காலமாக நடந்து வருகிறது. யார் அரசாங்கத்தில் இருந்தாலும் எதிர் முகாமில் இருப்பவர்களுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த நிலை என்பது அது தீர்ப்பிலே தான் தெரியும். அது தீர்ப்பை நாம் சொல்ல முடியாது. இணக்கமான ஒரு சூழ்நிலை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் இல்லை சார், அதாவது மாநில அரசு மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமாக இருக்கிறது, ஆனால் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தோடு இணக்கமாக இருக்கிற மாதிரி அவங்களுடைய உரையாடல் எதுவுமே இல்லையே சார். நீங்கள் நேசிப்பதாக நினைத்து கொண்டு நான் உங்களை நேசிக்கிறேன். நீங்களும் நேசிப்பதற்கு பல திட்டங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள். ஒரே ஒரு திட்டத்தில் வந்து நீங்கள் நேசிக்கவில்லை என்று நீங்கள் முடிவுக்கு வந்துவிட முடியாது. 9 திட்டங்களை கொடுத்துவிட்டு ஒரு திட்டத்திலே நீங்கள் நேசிக்கவில்லை என்று முடிவு. நீங்கள் நேசிக்கிற தமிழர்களை நேசிக்கிற காரணத்தால் தான், தமிழ் மண்ணை நேசிக்கிற காரணத்தால் தான், தமிழ் நாட்டை நேசிக்கிற காரணத்தினால் தான் இத்தனை திட்டங்கள் வந்திருக்கிறது. ஒரு இதை வைத்து கொண்டு நீங்கள் சொல்லிவிட முடியாது. எத்தனை பேர் வந்து பாராட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள், அதற்கு என்ன சொல்வது? இன்னைக்கு இருக்கை இன்னைக்கு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் இருக்கை அமைத்தது யாரு? டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் இருக்கை அமைத்தது யாரு? உலகத்தமிழ் மாநாடு நடத்தியது யாரு? 2ஆம் உலகத்தமிழ் மாநாடு பேரறிஞர் பிறந்த அண்ணாவோடு நடத்தினார்கள். 5ஆவது உலகத்தமிழ் மாநாடு நம் புரட்சித் தலைவர் இதே தமிழ் மண்ணில் நடத்தி காட்டினார்கள். 8ஆவது உலகத்தமிழ் மாநாடு தஞ்சை தலைவர் நடத்தி காட்டினார்கள். தமிழ் பல்கலைக்கழகத்தை நடத்தி காட்டினார்கள். வீரவசனம் பேசுவதற்கு வேண்டுமானால் அவர்கள் பேசிவிட்டு போகலாம் இல்லையா? சாதித்து காட்டியது யாரு? உலக தமிழ் சங்கம் இங்கே நிறுவப்பட்டது, அண்ணாவின் வழியில் உலக தமிழ் சங்கம் நிறுவப்பட்டு இன்றைக்கு வானுவிந்த கட்டடம் ஏறத்தாலும் 100 கோடி அளவில் உயர்ந்து நிற்கிற அந்த வானுவி கட்டடம், இங்கே ஆராய்ச்சி நடக்கிறத, இந்த 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 சாதனையை யார் செய்தது? தமிழுக்காக.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர யாரும் செய்யவில்லை. கிடப்பிலே போட்டவர்கள் கூட தமிழை வைத்து சாதனை என்று சொல்கிறார்கள். ஆனால் அதை இன்றைக்கு உருவாக்கி தந்த அரசு சத்தமில்லாமல் சாதனை செய்திருக்கு. சார், இந்த நாளை நமதே 40 நமதே என்றது வந்து பிஜேபியினுடைய கூட்டணியோட ஜெயிக்கக்கூடிய ஒன்றா சார்? கூட்டணி பற்றி பேசி தகவல் சொல்கிற அளவுக்கு தகுதி எனக்கு கிடையாது. நான் சாதாரண தொண்டன். நான் அம்மா பேரனுடைய செயலாளர், வருவாய்த்துறை அமைச்சர். அரசின் சாதனைகளை பற்றி கேட்டிருக்கிறனால என்னால் சொல்ல முடியும். கூட்டணியை பற்றி கேட்க வேண்டும் என்று சொன்னால் எங்கள் தலைமையை தான் நீங்கள் கேட்கணும். இணக்கமாக இருக்கும். நான் என் பிள்ளைகள் மீது அன்பு செலுத்த காரணத்தால் என் பிள்ளை என்னை அன்போடு அழைக்கிற அந்த வார்த்தையை சில நேரங்களில் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அடிமை போல பிள்ளையிடத்தில் இருக்கிறானே என்று கூட சிலர் பார்ப்பது உண்டு. ஆனால் என் பிள்ளையை நேசிக்கிற காரணத்தினாலே நான் அதோட அன்போடு இருக்கின்றேன். ஒரு குடும்ப உறவு போல மாநில அரசு மத்திய அரசு தாய் பிள்ளை உறவாகத்தான் நாங்கள் வந்து உறவு வைத்துக் கொள்கிறோம். கோரிக்கை வைத்திருக்கிறாங்க, மாண்பு முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வைத்திருக்கிறாங்க. நாங்களும் வைத்திருக்கிறோம் அந்த கோரிக்கையை. அந்த கோரிக்கையை பரிசீலனை செய்வதாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறோம். அது இன்னும் இந்த திட்டமிடலில் இதுவரைக்கும் இல்லை. மீண்டும் ஒரு முறை ஊடக நண்பர்களுக்கு கொள்கை வேறாக, லட்சியம் வேறாக, நிறுவனம் வேறாக, உண்மையை உரக்க சொல்வதிலே ஓரினமாக தமிழினமாக நீங்கள் சாதித்து காட்டி ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை நட்பின் அடிப்படையில், தாயும் பிள்ளையும் போல உறவின் அடிப்படையில் உங்களை வணங்கி கேட்டுக்கொள்ளுங்கள்.